ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. சுவாமி மணவாள மாமன்கள் அருளி செய்துள்ள உபதேசர் தினமாலை திவ்ய பிரபந்தம். இதிலே பாசுரம் ஒன்று தொடங்கி பாசுரம் 26 வரையிலான விசேஷார்த்தங்களை கீழ் நாட்களிலே அதிசங்கிரகமாக அனுபவித்து முடித்திருக்கின்றோம். எம்பெருமானே சரண் என்று அவனிடத்தில் பிரபத்தி பண்ணி அவனுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி இத்தியாதிகளை பறைசாற்றி 10 ஆழ்வார்களை நன்கு அனுபவித்த பின்னர் சர்மபர்வனிஷ்டையான ஆச்சாரியாபிமானத்திலே நிலை நின்று 3 பேர்களுடைய அவதார வைபவத்தை உரைக்கப் புகுந்தாரம் அவன்கள் 21 பாட்டாலே. அப்படி புகுந்து 3 பாசுரங்களால் ஆண்டாளினுடைய அவதார வைபவத்தை அருளி செய்து மங்களாசாசனங்கள் பண்ணி அருளினார். அதனைத் தொடர்ந்து 2 பாசுரங்களால் மதுரகவியாழ்வாருடைய வைபவத்தை அறிவித்து அவருடைய திவ்ய பிரபந்தத்தின் ஏற்றத்தை நன்கு அனுபவித்து அதனை எவ்வண்ணம் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆராய்ந்து அதனை உயர்ந்த நிலைக்கு ஆளாக்கினார்கள் என்பதையும் நன்கு அனுபவித்து மங்களாசாசனம் பண்ணினார் மாமணிகள். இந்த மதுரகவியாழ்வாரை பற்றி பேசணும்னா அவருடைய வாழி திருநாமத்தில் உத்தரகங்காதீர துயர்தவத்தோன் வாழியேன்னு இருக்கு. அதனால் உயர்தவத்தோன் வாழியே, மதுரகவி ஆழ்வாரை பார்த்து உயர்தவத்தோன், உயர்ந்த தவத்தை உடையவர் அப்படின்னு பேசுகிறான்னா மதுரகவி ஆழ்வார் எங்கே போய் என்ன தவம் பண்ணார், யார பிறத்துக்கு என்ன தவம் பண்ணார், ஒன்றும் இல்லையே. பண்டை வல்வினை பாற்றி அருளினான் எண்டிதையும் அரிய இயம்புவேன் ஒண்டமிச்சடகோபன் அருளியே அப்படின்னு நம்மாழ்வாருடைய நிர்கேதகமான கடாட்சத்தை பெற்று அவரே தெய்வம் என்று தெய்வமற்றறியேன் என்று இருந்தது. அதுதான் வந்து உயர்ந்த தவம் என்று காட்டப்படுகின்றது. ஆச்சாரியாபிமானம் அதுதான் வந்து உயர்ந்த தவம். அப்படிப்பட்ட உயர்ந்த நெறியை நமக்கு காட்டியருளியவர் மதுரகவி ஆழ்வார். இவர் அனுஷ்டித்த இந்த ஆச்சாரமானது, அதாவது ஆச்சாரியனே தெய்வம், அவனைத் தவிர வேறொரு தெய்வத்தை நான் அறியேன் என்று இவர் நிலைநன்ற கொள்கையானது சத்ருக்ன ஆழ்வானாலே காட்டப்பட்ட நெறியாகும். இளைய பெருமானந்து பெருமாளான ராமபிரானிடத்திலே அடிமை தொழில் செய்தார். சேஷத்துவத்திற்கு இளைய பெருமாள் அதாவது லக்ஷ்மணர், பாரதந்திரியத்திற்கு பரதாழ்மன். பாரதந்திரியம்னா பகவான் இட்ட வழக்காக இருப்பது, என்னுடைய மறுபடியை எடுத்துக்கொண்டு போய் ஆட்சி பண்ணுன்னு சொன்னோன்னு பரதாழ்வான் தானும் புறப்பட்டு அவ்வண்ணமே நிறைவேற்றி அருளினார். ராமனிடத்தில் அவ்வளவு பிரீதி, ராமன் சொன்னதை கேட்டு அப்படிப்பட்ட விஷயத்தை அனுஷ்டித்தவர், அது வந்து பரதந்திரம், பகவான் இட்ட வழக்காக இருப்பது. அப்படிப்பட்ட பரதாழ்வான் இட்ட வழக்காக இருந்த நிலையானது சத்ருக்ன ஆழ்வானுடைய நிலைமை. பரதனைத் தவிர ராமனை கண்கொண்டும் பாராதவராக இருந்த சத்ருக்ன ஆழ்வான், பரதனை கொண்டே ராமனை அனுபவித்தவர், பரதனையே அனுஸ்மரணமும் அனுபவித்தவர் சத்ருக்ன ஆழ்வான். அப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கையிலே நிலை நின்ற சத்ருக்ன ஆழ்வானுடைய நெறியை மதுரகவியாழ்வார் தானும் அனுஷ்டித்தார். ஆச்சாரியனே தெய்வம், அவனை அன்றி வேறொரு தெய்வத்தை நான் அறியேனன், அப்படிப்பட்ட வைபவத்தை உடைய மதுரகவியாழ்வார். அதனால்தான் பெரியவர் சீரேனே இவருடைய திருக்கல்யாண குணங்களை வந்து அமுதனார்த்தானும் ராமானுஜ 102 அருளி செய்தார் என்ன பார்க்கின்றோம். அப்படி ஆச்சாரியனே தெய்வம்னு ஒரு சேதனன் இருக்கணும்னா அதுக்கும் எம்பெருமானுடைய அருள் தான் முக்கியமாகப்படுறதுன்னு நம்முடைய பூர்வர்களுடைய நிர்வாகம். அதாவது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மனசில் நிலை நின்று நமக்கு சமமான ஒரு மானிட பிறவியை உயர்ந்த பிறவியாக நினைத்து பகவானுடைய அருள் பெற்றவர் என்று நினைத்து அவரிடத்திலே பக்தி பண்ணுகின்ற நிலையானது ஒரு சேதனனுக்கு அவ்வளவு சீக்கிரம் நிகழ்ந்து விடுமானா, அப்படி நிகழ்வதற்கும் எம்பெருமானுடைய அருளே காரணமாக இருக்கின்றது என்பதும் காட்டப்படுகின்றது ஒரு திருவாய்மொழி பாசுரத்தாலே. ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறிகேனே அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம் ஊனில் வாழ்வுயிரே திருவாய்மொழி. இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான நிர்வாகங்கள் காட்டப்படுகின்ற சுவாமி எம்பாருடைய நிர்வாகம் இந்த இடத்துல அது அற்புதமான ஒரு நிர்வாகம் நான் தெரிஞ்சுக்கணும். அது இப்படி ஆழ்வார் வந்து எம்பெருமானை வந்து தாயாக தந்தையாக பார்த்தது மட்டுமன்றி தனக்கு குருவாகவும் பார்க்கின்றார். தான் வந்து என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் அப்படின்னு எம்பெருமானை தாயாகவும் தந்தையாகவும் மதித்த விஷயம் போய் அறியாதன அறிவித்த அத்தா அப்படின்னு
மயர்வர மதினலம் அருளினன் அப்படின்னு முதற்பாசுரத்திலே வழிகட்டு அருளினார். அப்படிப்பட்ட விஷயங்கள் மெய்யான ஞானத்தை கொடுத்து அதற்கு மேற்பட்ட பக்தியை கொடுத்த எம்பெருமானை வந்து ஆச்சாரியனாக கொண்டாடுகின்றார். ஆச்சாரிய துவயம் சொல்லுகின்றார் எம்பெருமானிடத்திலே ஆழ்வார்த்தானும் இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு விசாரம் வருது. எம்பெருமானார் கோஷ்டியில் இந்த பாசுரத்துக்கு உண்டான காலக்ஷேபம் நடக்கச்ச ஒரு விசாரம் வருது. ஒரு சேத்தனனுக்கு யார் பிரதம குரு, முதலாச்சாரியன் அப்படின்னு ஒருத்தர் ஏந்தர் ஒருத்தனை எடுத்துன்னு போய் ஆச்சாரியன்ட்ட சேர்க்கிறாரு, அவர் தான் முதலாச்சாரியன் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் எழுந்தார், ஆச்சாரியன் தான் பிரதம குருன்னு சொன்னார். நான் எம்பாருக்கு இதில் அவ்வளவோ திருப்தி இல்லை. எம்பார் எழுந்து நின்றார். எம்பெருமானாருக்கு புரிஞ்சிருத்து ரொம்ப அற்புதமான ஒரு நிர்வாகத்தை பன்னீருளப் போகின்றார். என்னத்தினால எம்பாருடைய ஞானமானது அவ்வளவு விசேஷமான ஞான வைபவத்தை உடையவர் எம்பார். உடனே எம்பெருமானார் நிர்வகித்து அருளும்னு எம்பாரை பணிக்க எம்பார் தானும் ஒரு சேதனனுக்கு எம்பெருமானே பிரதம குரு என தெரிவித்தாராம். இதுதான் வந்து எம்பெருமானார் எதிர்பார்த்தார். என்னத்தினால எம்பார் அப்படி சொன்னார்னா அற்புதமான வியாக்கியானங்கள் காட்டப்படுகின்றன. ஒரு சேத்தனன் வந்து இன்னொரு சேத்தனனை போய் ஆச்சாரியனத்தில் நிலை நிறுத்தினாலும் அந்த சேத்தனன் வந்து எனக்கு ஆச்சாரியன் தேவையில்லைன்னு விலகிடுவான். அதனாலாம் ஆச்சாரியன் கிடையாது. அடுத்தது ஒரு ஆச்சாரியன் வந்து வலுக்கட்டாயமாக ஒரு சேதனை அழைத்து வந்து எனக்கு நீ சிஷ்யனாகிற நான் உனக்கு ஆச்சாரியனாக இருக்கின்றேன்னு சொன்னாலும் அந்த சேதனன் வந்து அதற்கு இசைய மாட்டான். நீ என்ன போல ஒருத்த உங்ககிட்ட நான் என்னத்தினாலும் அடிமை பண்ணணும், பக்தி பண்ணணும், அன்பு பண்ணணும்னு விலகி போயிடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சேதனன் வந்து தன்னுடைய அடிவனாக இருப்பவன் ஒருவனிடத்திலே அன்பும் பக்தியும் கொண்டு அந்த வைராகியத்தோடு தெய்வமற்றியேன்னு இருக்கணும்னு ஒரு விஷயம் ஏற்படனா, ஒரு வைபவம் ஏற்படனா, அதுக்கு வந்து எம்பெருமானுடைய அருளானது முக்கியமாக காட்டப்படுகின்ற எம்பெருமானுடைய அருள் இல்லாமல் இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் வந்து ஒரு சேத்தனனுக்கு ஏற்படாத ஆகியால் எம்பெருமானே பிரதம குரு என்பதானது எம்பாராலே நிர்வகிக்கப்பட்டது. என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா என்ற அற்புதமான ஆழ்வாருடைய அருளிச் செயலுக்கு வியாக்கியானங்களாக நிர்வாகங்களாக அப்படி மதுரகவியாழ்வார் போய் தெய்வமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் நிசைப்பாடி திருவனே என்ன அறிவித்தார் என்னால் அதற்கும் எம்பெருமானுடைய அருளே காரணமாக இருந்தது. என்னத்தான ஆழ்வாரே திருவாய்மொழியில் திருக்குழந்தை பாத்திரத்தில் இசைவித்து என்னை உன் தாழனை கீழ் இருத்தும் அம்மானு அப்படி எம்பெருமான் வந்து இசைவிக்கணும். அவனுடைய திருவடிகளில் வந்து நம்ம பொருந்தி இருக்கணும்னா எம்பெருமானுடைய அருள் இருந்தால்தான் பொருந்தி இருக்க முடியும். பரந்த சிந்தை ஒன்னு நின்று நின்ன பாத பங்கையும் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமேனு அப்படின்னு திருமழிசை பிரானுடைய திருச்சந்த விருத்த பாசனம் எம்பெருமானத்தில் வந்து ஆழ்வார் விண்ணப்பிக்கினார். பரந்த சிந்தை ஒன்றி நின்று நின்ன பாத பங்கையும் நிரந்தரம் நினைப்பதாக உன்னுடைய திருவடிகளில் வந்து இந்த மனசானது பொருந்து இருப்பதற்கு நீயே அருள் செய்ய வேண்டும். நீ அருள் பண்ணாதான் அது பொருந்து இருக்கும். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க நீ சங்கல்பம் பண்ணணும். நீ சங்கல்பம் பண்ணாதான் நான் உன்னிடத்தில் பொருந்தி இருக்கிறதுன்றது நடக்கின்ற விஷயம் கைகூடும் அப்படின்னு தெரிவிக்கின்றார் திருமதி சிவன். அப்படிப்பட்ட விஷயங்கள் எம்பெருமானுடைய அருள் இல்லாமல் ஒரு ஆச்சாரியனை கொண்டாடி அவரிடத்திலே பக்தியோ அன்போ வைராக்கியங்களோடு இருக்கின்றது என்ற ஸ்வரூபமானது அமையப்பெறாது. அந்த எம்பெருமானுடைய அருளாலே இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. ஆச்சாரியர்களை காட்டிலும் ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் இன்னொரு ஆழ்வார் வந்து இப்படி மதித்து அவரிடத்தில் அன்பு பண்ணி பக்தி பண்ணி வைராகியத்தோடு தெய்வமற்றறியேன் பேசுகிறார்னா அதற்கு எம்பெருமானுடைய இசைவே காரணம், அருளே காரணம் என்பதானது நிர்வகிக்கப்படுகின்ற இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான நிர்வாகங்கள். இதுதான் வந்து சர்ம பருவ நிஷ்டைன்னு ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு இந்த மதுரகவி ஆழ்வார் அனுஷ்டித்த நிலையை கொண்டன்னோ சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார்த்தானும் இந்த கொள்கையை நிலைநாட்டியர்னா சீவசன பூஷணம் என்னும் கிரந்தத்தில் எல்லாம் பிற்பாடு வரப்போகுது. இதே பிரபந்தத்தில் அனுபவிக்கலாம் நல்லா. அப்படிப்பட்ட ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு இந்த ஆண்டாழ்தானும் நீராடப் போதுவேர் போதுமினோ நீரிழையர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கள்னு இந்த பாகவதோத்தமர்களை எல்லாம் துணை கொண்டு பத்து பாசுரங்களாலே பத்து தோழிமார்களை எழுப்பினாலே அப்படி பத்து தோழிமார்களை எழுப்பினது பஞ்சலட்சம் குடியிலே இருந்து எல்லோரையும் எழுப்பினதுக்கு உபலக்ஷணம் இப்படின்னு காட்டுறான். திருவாய்ப்பாடியிலிருந்து அத்தனை பேரையும் எழுப்பினதுக்கு அடையாளமாக பத்து பாகவதோத்தமர்களை ஆண்டாள் தானும் எழுப்பினாள் என்னால். அதற்கு என்ன தாத்பரியம்னா வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு இந்த
திருப்பாவை அவதாரையிலே காட்டப்படுகின்றது. வரப்போறது மார்கழி மாதம் நாளிலிருந்து திருப்பாவை அனுபவங்கள் எங்கும் தொடங்கப் போகின்றன. அவதாரிகை எடுத்தண்டா இதான் முக்கியமாக காட்டுறா. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்தது. என்ன வேதம் வல்லார்கள்? வேதத்தை நன்கு ஓதுபவர்கள். அப்படின்னா இந்த வேதம் காட்டுகின்ற விஷயம், வேதத்திற்கெல்லாம் எது அதிசங்கரகமாக இருக்கின்ற விஷயம்னா பிரணவம். இதற்கு மேற்பட்டு நமசப்தம். இந்த நமசப்தத்தாலே நான் ஆச்சாரியனை உடையவன், ஆச்சாரியனாலேயே ஓய்வு பெறுபவன் என்பதானது காட்டப்படுகின்றது. ஆச்சாரியனை உடையவன் சர்வஜ்ஞனாவான் என்பது வேதவாக்கியம். அப்படிப்பட்ட சாஸ்திரத்திலே நெறியிலே நிலை நின்றவர்கள், வேதம் வல்லார்களைக் கொண்டு அப்படிப்பட்ட ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்ற கொள்கையிலே நிலை நின்றவர்கள், அவர்களுடைய துணை கொண்டு, வேதம் வல்லார்களான அப்படிப்பட்டவர்களை துணை கொண்டு, விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்தன் அவர்களுடைய துணையாலே எம்பெருமானை அணுகப்பெற்று அவனை அடைவது, ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானை அடைவது. அப்படி ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாதான் ஒரு சேதனனை எம்பெருமான் தானும் அனுகிரகிக்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான் என்பதை உபதேசரத்ன மாலையிலே ரெண்டு பாசுரங்களால மணவாள மாமன்கள் பிற்பாடு ரொம்ப அற்புதமாக அருளி செய்யப் போகினார். அனுபவிப்போம். அப்போ ஆக வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு அப்படி ஆழ்வார் திருமாவிமொழியில் அருளி செய்தார் என்னால், ஆழ்வாருக்கு வந்து எம்பெருமானை காட்டிலும் அவன் அடையவர்களிடத்திலே அவ்வளவு பிரீத்தி பக்தி அன்பு. எடுமார்க்கடிமை செய்வேன் போல் திருவாய்மொழியும், பைலன் சுடரொளிமூர்த்தி திருவாய்மொழியிலும் அப்படி பாகவதர்களுடைய பிரபாவத்தை ஆழ்வார் எல்லா பாசுரங்களாலும் அருளி செய்திருக்கின்றார். தொண்டடிப்படி ஆழ்வார் எடுத்துண்டா இந்த பாகவத பிரபாவம் தான், அடியார்களுடைய பிரபாவம் தான் திருமாலை முழுவதும். திருப்பள்ளி எழுச்சி கடைசி பாசுரத்தில் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தா என விரும்பினார் குலசேகராழ்வர். அடியார்களிடத்திலே அவ்வளவு பிரீதி. நல்லவர்கள் கொண்டாடும் நாள் என்னன்னோ இவருடைய அவதாரமானது விசேஷிக்கப்பட்டது. எல்லா ஆழ்வார்களும் பகவானுக்கு அடியவர்களாக இருப்பவரை நன்கு கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பது இதனால் பிரசித்தம். இருப்பினும் எம்பெருமானே சரண் என்று அவனிடத்தில் நிலை நின்ற 10 பேர், ஆச்சாரியனே சரண் என்று நிலை நின்ற 3 பேர். மூன்று பேர்கள்னா 2 பேர் ஆழ்வார்கள், ஆண்டாள், அவள் பூமி பிராட்டியின் அம்சம், ஆழ்வார்கள் கோஷ்டியிலே இருக்கின்றாள், 5 குடி குரு சந்ததியாயின்னு அர்த்தங்களை பார்த்துருக்கோம். அதற்கவி ஆழ்வார் தேவமற்றறியேன்னு நம்ம ஆழ்வாரிடத்திலே பக்தி பண்ணினர். அதற்கு மேற்பட்டு எம்பெருமானாரை இங்கே அதி விசேஷமாக காட்டுகிறார் மணவாள மாமன்கள். இன்னத்தினால எம்பெருமானாரை காட்டினோம், ஏன் நாதமுனிகளை காட்டல இந்த இடத்துலனா? எம்பெருமானாரை சொன்னார், அவளுக்கு முற்பட்டவர்களையும் பிற்பட்டவர்களையும் சொன்னதுக்கு உபலக்ஷணம்னு தெரிஞ்சுக்கணும். எம்பெருமானார் வந்து அவருக்கு முற்பட்டவர்களுடைய திருமுடி சம்பந்தத்தையும் பிற்பட்டவர்களுக்கு தன்னுடைய திருவழி சம்பந்தத்தையும் கொடுத்து ஓய்விக்கின்றார்னு பார்க்கணும். திருக்கச்சி நம்பிகளுடைய வைபவத்திலே இது மிகவும் பிரசித்தம். தேவப்பெருமாள்கிட்ட போய் திருக்கச்சி நம்பிகள் வந்து நான் உனக்கு இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறேன், எனக்கு மோட்சம் நிச்சயமா இல்லை, இல்லை உனக்கு ஒரு அடியாருடைய சம்பந்தம் வேணும்னு. தன் பிற்பாடு தான் வந்து திருக்கோட்டிய நம்பிடத்திலே போய் வந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணார் திருக்கச்சி நம்பிகள். ஆக எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தாலே திருக்கச்சி நம்பிகளுக்கு இப்படிப்பட்ட பேர். எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தாலே முற்பட்டவர்களுக்கு பேர், திருவடி சம்பந்தத்தாலே பிற்பட்டவர்களுக்கு பேர் என்பதானது நம்முடைய பூர்வாச்சாரியர்களால் நன்கு காட்டப்பட்டுள்ளது. அது திருவரங்கத்தமதனாரொழி செய்த ராமானுஜன் நூற்றந்தாவது திவ்ய பிரபந்தத்தில் அதிப்பிரசித்தம். அப்படி தேவமற்றறியேன் குருகூர் நம்பி பாவனின் இசைப்பாளித்திருவனேன் அப்படி எண்டிசையும் அரியம்பிகன் ஒண்டமைச்சடகோமனருளையே அப்படின்னு ஆழ்வார் தனக்கு செய்துள்ள பேருபகாரம் கொண்டு அருள்கொண்டி அருள்கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள்கண்டேறி உலகினில் மிக்கதென்னு அப்படி பரம காருணிகராக ஆழ்வார் இருந்து காட்டிய விஷயத்தை எல்லாம் மதுரகவி ஆழ்வார் தானும் நன்கு அனுசந்தித்து அவரிடத்திலே பக்தி பண்ணியவராயிருந்தார். அதுபோன்று திருவரங்கத்தமனாரும் ராமானுசரிடத்திலே பண்ணிய பக்தி. செய்தலைச் சங்கம் செழுமுத்தம் ஏனும் திருவரங்கர் கைத்தலத்தாழியும் சங்கமும் வேந்து நங்கன் முகப்பே மொய்த்தலைத் துன்னை விடேனன் நிறைக்கலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்த இராமானுதா என்னை மற்றும் நின்னேன்னு ராமானுசு நூற்றந்தாதே பாசனம். இது அற்புதமான பாசனம். 75 பாட்டு. செய்தலைச் சங்கம் செழுமுத்தம் ஏனும் திருவரங்கர் கைத்தலத்து ஆழியும் சங்கமும் ஏந்தின் இந்த நம்பெருமாள் வந்து தன்னுடைய திருக்கரங்களிலே சங்கத்தாழ்வானையும் சுதர்சனாழ்வானையும் ஏந்தி கொண்டு தன்னுடைய அழகையெல்லாம் மொத்தமாக காட்டி அமுதனாரை கை கொள்ள வேணும், அவருடைய திருவுள்ளத்தை பறிக்க வேணும், கொள்ளை கொண்டு போக வேணும்னு அமுதனார் முன்னாடி வந்து அப்படி நடனம் நடனம் செய்து அபிநயங்கள் காட்டினான். திருவரங்கர் கைத்தலத்தாழியும் சங்கமும் ஏந்து நங்கன் முகப்பே என்னுடைய கண்ணு முன்னாடி வந்து நம்பெருமாள் இப்படிலாம் பண்றாரு, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு எம்பெருமானார்ட்ட வந்து பிரதிஜை பண்றார் அமுதனர். ஏன் சுவாமியும் ஒத்துக்க மாட்டீர்?
நங்கன் முகப்பே மொய்த்தலத்துன்னை விடேன்னு இருக்கலாம். நம்பெருமாள் வந்து அமுதனாரை ஓட ஓட விரட்டுறான், உம் ஆட்கொள்ளுவேன். அமுதனார் கை கொடுக்கல, அவர் விலகி போயிடுறார். எனக்கு ராமானுசரே கதி அப்படின்னு. திருவரங்கர் கைத்தலத்தாழியம் சங்கமம் மேந்து நங்கன் முகப்பே மொய்த்தலத்துன்னை விடேன்னு இருக்கலாம் நின் புகழே அப்படின்னு ராமானுஜத்திலும் உம்முடைய சீர்மையான குணங்கள், திருக்கல்யாண குணங்கள், அதை தவிர எனக்கு வேறு ஒன்றிலும் ஈடுபாடு இல்லை. கண்கள் அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்று நினைக்கானாவேன்னு அப்படி திருப்பணாழ்வார் வந்து பெரிய பெருமாளிடத்திலே பக்தி பண்ணினார். என்ன அப்படி ராமானுசரை தவிர என்னுடைய கண்களானவை வேறொன்றை காணாது அப்படின்னு அமுதனார்த்தானும் பிரதிஜை பண்ணுகிறார். எம்பெருமானிடத்துல கையற்கனியன்ன கண்ணனை காட்டித்தரிலும் முந்தன் மெய்யல் விறங்கிய சீர் அன்றி வேண்டலன் யான் நிறைய தொய்யல் கிடக்கிலும் சோதி விண்சேரிலும் இவ்வருள் நீ செய்யல் தரைப்பனி ராமானுசம் என்செழுங்கொண்டல் அப்படி கார்மேக வள்ளலே அப்படின்னு ராமானுசரை வந்து அழைத்து என்ன பிரதிஜை பண்ற அமுதனார்னா, கையற்கனியன்ன கண்ணனை காட்டித்தரிலும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அந்த எம்பெருமானான கண்ணபிரானை என்னுடைய கையிலே வைத்து திணித்தாலும் நான் கண் கொண்டு பார்க்க மாட்டேன், அந்த எம்பெருமானை ஏற்க மாட்டேன்னு தெரிவிக்கணும். அதனால பக்தி இல்லையானா பக்தி ஆச்சாரியனிடத்திலே தேவமற்றறியன் என்றபடிக்கு நிறைய தொய்யல் கிடைக்கலும் சோதி விண்சேரலும்னு பண்ண பாவங்கள் அதனுடைய வினைகள் காரணமாக இந்த பூமியிலே வந்து பிறந்தாலும் இந்த பாபங்களை எல்லாம் கொழித்து தேவரீரனை விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்றாலும் மங்கும் உம்முடைய நிறைய தொயில் கிடைக்கலும் சோதி விண்சேரலும் இவ்வருள் நீ செய்யல் தரைப்பன்னு உண்மையே எனக்கு காட்டியருள வேண்டும், உம்முடைய குணங்களையே காட்டியருள வேண்டும், உம்முடைய வடிவழகையே காட்டியருள வேண்டும். உடைய பண்ணலன்னா அங்கே நான் கீழே குதிச்சிருவேன். பராசர பட்டர் வந்து நம்பெருமாளத்தில் இதை சொன்னார். மக்க பெருவெளி தந்தோம்னு நம்பெருமாள் வந்து பராசர பட்டர்கிட்ட சொல்லச்ச, நான் அங்கே வரேன் ஆனால் அங்கேயும் நம்பெருமாளாக சேவை சாதிக்க வேண்டும், வைகுண்டநாதனா சேவை சாதிக்க கூடாதுன்னு என்ன பண்ணுவேன்னு கேட்டார். மேலேந்து கீழே குதிச்சிருவேன், எனக்கு வேண்டாம் பரமபதம்ட்டார் பரசர பட்டர். அது மாதிரி இங்கே அமுதனார் வந்து என்ன பரமபதத்துக்கு அழிச்சுண்டு போனாலும் அங்கே வந்து உம்மை காட்டாம பகவானை காட்டிட்டு நான் கீழே குதிச்சிருவேன். நிறைய தொயில் கிடைக்கலும் சோதை வெண் சேரலும் இவ்வருள் நீ செய்யல் தரிப்பனி ராமானுதா என் செழுங்கொண்டலே திக்குற்ற கீர்த்தி இராமானுசனை என் செய்வினையா மெய்க்குத்தம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவநல்லோர் எக்குற்றவாளர் எதுபிறப்பு ஏதியல்வாக நின்னோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வில்வே நம்மை ஆட்கொள்ளுமேன் அப்படி ராமானுசனுடைய புகழ வந்து பலவாறாக அருளி செய்திருக்கின்றார். என்னால் அரே கருணை ராமானுசாயி கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை வைத்தவன் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்றது தீக்குமென்னு அற்புதமான பாசனம் இது. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் அப்படி தன்னுடைய நீசத்தன்மையை நான் பாபங்களே வடியெடுத்தவன் துன்பங்களே வடிவெடுத்தவன் இருநிலத்தில் ஒப்பாரில்லாத உருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் அப்படி நிகரற்ற பாபங்களை உடைய பாவியான நான் வந்து எப்பொழுதும் உண்மை வாழ்த்தி கொண்டிருப்பேன் அமுதனார் தெரிவிக்கின்றார். கரே கருணை ராமானுசன் அப்படி கடல் போன்ற கருணையை உடைய ராமானுசரே செழுங்கொண்டலே கார்மேகத்தை போன்ற வள்ளலே கார்மேகத்தை போன்றவளில் என்னத்தால கார்மேகத்தையும் எம்பெருமானாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ன இந்த கார்மேகமானது வருஷிக்கையில் இந்த இடத்துல தான் வருஷிக்கணும் இந்த இடத்துல வருஷிக்க கூடாதுன்னு ஒரு நியதி இல்லாமல் எல்லா நிலங்களும் வளம் பெற வேண்டும் என்று எப்படி வருஷிக்குமோ அதே போன்று எம்பெருமானார் தரம் இன்னார் இணையார் என்ன பாராமல் அந்த திருக்கோட்டியூரிலே அட்டாங்க விமானத்தில் இருந்து கொண்டு பாருலகில் ஆதையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்ன பேசி வரம்பறுத்தார். எப்படிப்பட்ட புகழை உடைய எம்பெருமானார் இந்த எம்பெருமானார் வந்து தனக்கு பண்ணின உபகாரத்தை அறிவிக்கின்றார். அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் அப்படி துன்பங்களுக்கெல்லாம் பாபங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கின்ற நான் வந்து நீ என்னை வைத்த பின் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ள நவக்கின்றதே அப்படின்னு அமலநாதிபிரான்ல வந்து திருப்பாணாழ்வார் அறிவித்தார். பகவான் வந்து தானே வலிய தன் பகவான் வந்து தன்னுடைய திருவளையில் தானே என்னுடைய கண்களிலே புகுத்தொருளினான். நான் ஒரு தவமும் பண்ணல, அவன் தவம் பண்ணி தன்னுடைய திருவடியை என்னுடைய கண்களிலே புகுத்தியுருளினான்னு தெரிவிக்கிறார். திருக்கமலபாதம் வந்து நான் சென்று அவனை பற்றி அதன் பிற்பாடு அவன் தன்னுடைய திருவடிகளை என்னுடைய கண்களிலே புகுத்தவில்லை, அவன் வலிய ஓடி வந்து
நான் விலகி ஓட முற்பட்டாலும் என்னை பிடித்து நிறுத்தி தன்னுடைய திருவடிகளை என்னுடைய திரு கண்களிலே புகுத்தி அருளினான் எம்பெருமான் பரமாய பழவனை பற்றறுத்து என்னை தன் வரமாக்கி வைத்தான் வைத்த தன்னு என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்து நன் கொலறியேன் அப்படின்னு திருப்பானாழ்வர் அவனும் தவமே பண்ணலே என்னை பெறுவதற்கு அவனன்றோ தவம் செய்தான்னு தெரிவிக்கின்றான் இந்த மாதிரி இங்கே அமுதனார் வந்து நான் போய் ராமானுஜரை பற்றி அதன் பிற்பாடு அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் தீர்க்கலை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் அப்படின்னு நிறுத்திடுறார் இந்த பாசுரத்தை அன்வய கட்சியும் அப்படிதான் பண்ணணும் ஆரே கருணை ராமானுசா இக்கடலத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்தனே என்னை ஒய்த்தவன் அப்படி சேவிக்க கூடாது அப்படி அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்தனே என்னை ஒய்த்தவன் நான் வந்து அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டோம்னா என்ன பொருள் ஆயிடும்னா நான் போய் ராமானுசரப்பட்டேன் அதன் பிற்பாடு அவர் என்னுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கினார்னு ஆயிடும் அப்படி சேவிக்க கூடாது அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்த நீ என்னை ஒய்த்தபின் அப்படி பிரித்து சேவிக்கணும் நான் வந்து அல்லலுக்கு நேரே உறைவிடமாக இருக்கின்ற நான் இருக்கும் இடத்திற்கு அவர் வந்து என்னுடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்து என்னுடைய பாப புண்ணிய கணக்குகளை எல்லாம் தீர்த்து எனக்கு அருள் செய்தார் அதான் ஆரே கருணை ராமானுசம் இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் பெரிய பூமியிலே கடல் சூழ்ந்து இந்த மண் உலகத்திலே உம்முடைய பெருமையை என்ன என்று யார் அறிவர் என் அருளின் தன்மைன்னு உம்முடைய கிருபா மாத்திரமான அந்த அருள் நிர்கேதுகமான கடாட்சம் ஒரு காரணமற்ற கருணமை அப்படிப்பட்ட கருணையை உடையவர் நீர் என்ன என்னைத் தவிர யார் அறிவர் இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் என் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை ஒய்த்தவன் இப்படி என்னுடைய பாபங்களை எல்லாம் கழித்து என்னை உஜீவிக்க செய்தவன் நான் உயர்கதி பெரும்படியாக எனக்கு அருள் பண்ணிய பின் உன் சீரே உயிர்க்குயிரான் எப்படிப்பட்ட திருக்கல்யாண குணங்களை உடைய நீரே எனக்கு ஆத்மபோக்யம் உண்ணும் சோறு பருகும் வெற்றிலையும் தின்னும் வெத்தலையெல்லாம் நீர்னு அப்படி எம்பெருமானாரை அனுபவிக்கின்றார் அமுதனார்த்தன் சீரே உயிர்க்குயிராய் அடியேருக்கு இன்னு தித்திக்குவேன் எப்பொழுதும் ஆறா அமுதமாக எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே அப்படின்னு தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமொத்தாய் அப்படின்னு எம்பெருமானாரை வந்து சர்வரச பதார்த்தங்களாக அமுதனார்த்தானும் அடியேற்கு இன்னு தித்திக்குமேனு இக்கொற்ற கேட்டி ராமானுசனை அப்படின்னு அவருடைய எப்படிப்பட்ட அருள் அதனை எல்லா திக்குகளிலும் பரப்பவேன்னு அமுதனார் தெரிவிக்கினார் அதைத்தான் மணவாள மாமனிகள் 27 பாட்டிலே எம்பெருமானாருடைய திருவதார வைபவத்தை உரைக்க முற்படுகையில் இந்நுலகேற் சித்திரையில் எய்ந்த திருவாதிரை நாள் என்னையிலும் இந்நிதனுக்கு ஏற்றமந்தான் என்னவர்க்கு சாற்றுகின்றேன் கேள்வின் எதிராசர் தம் பிறப்பால் நாற்றிசையும் கொண்டாடும் நாள் எம்பெருமானாருடைய திருவதார நாளான சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரமானது உயர்ந்த வைபவத்தை உடையது எம்பெருமானாருடைய திரு அவதாரத்தாலே அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய புகழை ஒருவர் கேட்க வேண்டாதபடிக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான ஏற்றம் என்னன்னு தானே கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு தானே பதில்கள் அருளி செய்கின்றார் என்னவர்க்கு சாற்றுகின்றார் அப்படி ஒருவேளை நீங்க இந்த நாளுக்கு உண்டான ஏற்றம் என்னன்னு கேட்டேங்களானா அப்படி கேட்பார்களோ நினைச்சுட்டு இவரே பதில் சொல்றார் என்னவர்க்கு சாற்றுகின்றது என்ன சாற்றுகின்றன்னா ராமபிரானுடைய பெருமையை ஜடாயுவானவர் அப்படி ஜாம்பவானவர் அப்படி பறைசாற்றிக் கொண்டு சென்றார் அதை போன்று எம்பெருமானாருடைய பெருமையை நான் பறைசாற்றுகின்றேன்னு மாமனிகள் தானும் திக்குற்ற கீர்த்தி ராமானுசான் அவருடைய புகழை அமுதனார் அப்படி பறைசாற்றினார் என்னால் இங்கே மணவாள மாமனிகள் தானும் எம்பெருமானாருடைய அவதார வைபவத்தை என்னவர்க்கு சாற்றுகின்றேன் கேள்மின் எதிராச தம்பிறப்பால் நாற்று செய்யும் நான்கு திசைகளிலும் நான் பரப்பப் போகின்றேன் எண்டிசையும் அரிய இயம்புகேன் உண்டமிழ் சடகோவனருளியேனும் மதுரகவையாழ்வார் நம்மாழ்வாருடைய புகழை பரப்ப முற்பட்டார் திக்குற்ற கீர்த்தி ராமானுஜன் அமுதனார் வந்து எம்பெருமானாருடைய புகழ் எப்படி பறைசாற்றினாரோ அதுபோன்று மணவாள மாமுனிகள் தானும் நாற்றுதயம் கொண்டாடும் நாளின்னு இந்த உலகத்தாருக்கு எம்பெருமானாருடைய அவதார வைபவத்தை அந்த விசேஷத்தை உரைக்கப் புகுகின்றார் மங்களாசாசனம் என்னும் பறை அறிவிக்கின்றார் அப்படிப்பட்ட உயர்ந்த மூன்று பாசுரங்கள் எம்பெருமானார் விஷயமாக மாமுனிகள் அருளி செய்துள்ள வைபவங்களை அடுத்த பகுதியிலே நன்கு அனுபவிப்போம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்ற சர்ம பர்வ நிஷ்டை என்பதன் தாத்பரியங்களை இது கொண்டு ஓரளவு விண்ணப்பிக்க வேண்டும் என்பது அடியனுக்கு எழுந்த அவ விண்ணப்பித்த வழிகளை பிறப்பினடியனை க்ஷமித்திருமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளேச்சரணம் திருமய மலையாள ராமானுஜ ஜெயர் சுவாமி திருவடிகளேச்சரணம்